பனைகட்டு தாலுகா அரசு மருத்துவமனை பொது மருத்துவம் பல் மருத்துவம் எக்ஸ்ரே ஸ்கேனிங் வசதி 30 படுக்கறையுடன் கூடிய கட்டிட வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் உள்ளது. இந்த மருத்துவமனையில் அணைக்கட்டு, அப்புக்கல், ஊனை, ஊனை வாணியம்பாடி, கங்கநல்லூர், இளவம்பாடி, கருங்காலி மற்றும் அதன் சுற்றியுள்ள 40 மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சிகிச்சை எடுத்து செல்கின்றனர். புற நோயாளிகளின் பிரிவில் மட்டும் ஒரு நாளைக்கு 200 மேற்பட்டோர் வந்து சிகிச்சை எடுத்து செல்கின்றனர். இதை தவிர கர்ப்பிணிகள் பிரசவம் பரிசோதனை மற்றும் நோய் பாதிப்புடையவர்கள் மருத்துவமனை பெட்டுகளில் தங்கி சிகிச்சை எடுத்து வருகின்றனர். இந்த மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அலுவலராக பீர்த்தி என்பவர் பணியாற்றி வருகிறார். மேலும் மருத்துவ அலுவலர்கள், சிறப்பு பிரிவு டாக்டர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் பொதுமக்கள் நோயாளிகளிடம் பணியாளர்கள் அலட்சியமாக பேசுவதாக மக்கள் புகார் கூறுகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் அணைக்கட்டு பாஜக பிரமுகர் மோகன் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பணியில் இருந்த டாக்டர்கள் நர்ஸ் பணியாளர்களிடம் மோகன் மற்றும் அவருடன் வந்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அதனை சிலர் செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். இதை பார்த்த அங்க பணியில் இருந்த பெண் டாக்டர் செல்போனில் வீடியோ எல்லாம் எடுக்கக்கூடாது என பிடுங்கினாராம். இதனால் அவர்களுக்குள் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனையானது. தகவல் அறிந்து அணைக்கட்டு போலீசார் அங்கு வந்து அவர்களை சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். செல்போன் பிடுங்குவது போன்ற வீடியோ நேற்று சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பு ஏற்படுத்தி இதையடுத்து நேற்று மாலை வேலூர் மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் பாலச்சந்தர் அணைக்கட்டு மருத்துவமனையில் ஆய்வு செய்தார். அப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளிடம் குறைகளை கேட்டிருந்தார். தொடர்ந்து மருத்துவமனையில் உள்ள அடிப்படை வசதிகள் ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர்கள், நர்சுகள், மருத்துவமனை பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கான சிறப்பு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இணை இயக்குநர் பாலச்சந்தர் தலைமை தாங்கி பேசினார். அதில் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளிடம் மருத்துவமனையில் பணியாற்றும் டாக்டர்கள் உட்பட பணியாளர்கள் வரை அனைவரும் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். நோயாளிகளை தரக்குறைவாக நடத்தினால் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.